ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராம். ஸ்கூட்டர்னாலே 1990களில் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்து வந்து பஜாஜ் சேர்த்தக் தான். ஆனால் இவ்வளோ ஃபேமஸான பஜாஜ் கம்பெனிக்காரங்க வந்து அதுக்கப்புறமா வந்து எந்த ஸ்கூட்டர் பிராண்டுமே வந்து அவங்க வெளியிடலை. இப்போ வந்து நிறைய கம்பெனிகள்லாம் வந்து நிறைய ஸ்கூட்டி மாடல், அப்புறம் வந்து ஸ்கூட்டர், இது இப்படிப்பட்ட பைக் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் பஜாஜ் கம்பெனிக்காரங்க வந்து திரும்பவும் வந்து நம்ம அவங்களோட சேத்தக் பைக்கை வந்து எலக்ட்ரிக்கல் மாடலாக வந்து இப்போ வெளியிட்ருக்காங்க. அந்த பைக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உடனுடன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். பஜாஜ் ஆட்டோ வந்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் வந்து சாட்டக்னு சொல்கிற எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரை வந்து இந்திய சந்தையில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்திய சந்தையில் வந்து இவங்களோட எலக்ட்ரிக்கல் பைக்கில் முத அறிமுகம் வந்து இந்த சாட்டக் பைக் தான். இந்த பைக் வந்து இந்தியாவில் பெங்களூரு மற்றும் புனேயில் வந்து அதிகமாக கிடைக்கும். மற்ற மாநிலங்களுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பைக் வந்து அறிமுகப்படத்தில் இருந்து ஜூலை மாதம் வந்து 2020 ஜூலை மாதத்தில் வந்து 120 யூனிட் வந்து புக்கிங் பண்ணியிருந்தாங்க மக்கள். இந்த புக்கிங் வந்து இதனோட நேரடி போட்டியாளரான இந்த டிவிஎஸோட அந்த ஐக்யூப்ட்னு சொல்லக்கூடிய பைக்கோட கம்பேர் பண்ணும்போது இது அதை விட ரொம்ப அதிகமாகவே இருந்தது. சேத்தக் போல தான் டிவிஎஸ் ஐக்யூப்பை வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க டிவிஎஸ் கம்பெனிக்காரங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து பெங்களூரில் மட்டும்தான் வந்து இந்த பைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. டிவிஎஸ் ஐக்யூப் பைக் வந்து பஜாஜ் சேத்தக், அப்புறம் வந்து ஏதார் 450X பைக்குகளுக்கு போட்டியாட்டம் வந்து களமிறக்கியிருக்காங்க. டிவிஎஸ் ஐக்யூப் பைக்கில் வந்து ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதனோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.45 lakhs வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த பைக் வந்து நம்ம 2020 ஜூன் ஜூலை மாதங்களில் வந்து மொத்தமே வந்து 50 யூனிட் தான் விற்பனை பண்ணியிருக்காங்க. அதே டைமில் தான் பஜாஜ் சேத்தக் பைக்கை வந்து பஜாஜ் நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் இது அறிமுகப்படுத்தின ஜூலை மாதத்திலே வந்து 120 யூனிட் வந்து புக்கிங் செய்யப்பட்டிருக்கு. அப்போது இந்த பைக்கோட ஃபியூச்சர்ஸை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பஜாஜ் சேத்தக் வந்து ஏற்கனவே வந்து இது விற்பனை தொடங்கியிருந்தாலும் இந்த பைக் வந்து நம்ம இப்போ வந்த COVID-19 காரணமாக வந்து இதனோட விற்பனை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த பைக் வந்து கொரோனா வைரஸ் வந்து கொஞ்சம் குறைய தொடங்கிய காரணத்தினால இந்த பைக்கை மறுபடியும் வந்து சந்தையில் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. பஜாஜ் சேத்தக் வந்து ஒரு ப்ரீமியம் மின்சார இருசக்கர வாகனமாகும். இதனோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4.08 kW வந்து மின்சார மோட்டாரும், அப்புறமா வந்து 3.0 மின்சார லித்தியம் அயன் பேட்டரியும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிவிஎஸ் ஐக்யூப் பைக்கோட ஒப்பிடும்போது வந்து இதனோட பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஐக்யூப்பில் வந்து 4.4 kW வந்து மின்சார மோட்டாரும், 2.5 லித்தியம் அயன் பேட்டரியும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து மொத்தம் ஒரு சார்ஜிங்கில் வந்து 80 km தான் போகக்கூடியதாக இருக்குது. பஜாஜ் சேட்டக் வந்து ஒரு யூனிட் சார்ஜிங்கில் வந்து 90 km மைலேஜ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்து இதனோட அதர் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். பஜாஜ் சேத்தக் எலக்ட்ரிக்கல் பைக்கில் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து இக்னிஷன் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்கூட்டர்களில் வர மாதிரி ஸ்டியரிங் கீழே தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ஜின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் டைப் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டார் பவர் பார்த்தீங்கன்னா 4080 volt. இதனோட மேக்சிமம் டார்க்கு பார்த்தீங்கன்னா 16.00 NM டார்க்கு திறனும் கொண்டதாக இருக்கும். இதனோட ஸ்டார்டிங் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கூலிங் சிஸ்டம் வந்து தனிப்பட்ட இதில் எதுவுமே கொடுக்கல. இது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளானால இதில் வந்து பேட்டரி தான் மெயின் பார்ட்ஸு. இதனோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து ஒரு ஃபுல் சார்ஜிங்கில் வந்து 95 km மைலேஜ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பேட்டரியோட ஃபுல் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 hours. அப்புறமா இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 100 kg. இதனோட லென்த் பார்த்தீங்கன்னா 1970 mm. இதனோட வித்து பார்த்தீங்கன்னா 745 mm. இதனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1145 mm. இதனோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 mm. இதனோட பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும், ரேயரில் வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இதனோட சேஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கிளாட் வித் மெட்டல் ஸ்டீல் சேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த வண்டிக்கு ரொம்ப உறுதியான தன்மையை கொடுக்கும். இதனோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து லீடிங் லிங்க் சஸ்பென்ஷனும், ரேயரில் வந்து மோனோ சாக் சஸ்பென்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 90x90 iPhone 12 சைஸ் வந்து ஃப்ரண்ட்லேயும், 90x100 iPhone 12 சைஸ் வந்து ரேயர்லேயும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனோட ஹெட்லைட் பற்றி பார்த்தீங்கன்னா
எல்இடி ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பைக் ஓட்டுறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அப்புறமா வந்து டைல் லாம்ப் வந்து எல்இடி டைல் லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. சாத்தக் பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் ட்ரிப் மீட்டர், டிஜிட்டல் ஓடோ மீட்டர், டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர், லோ பேட்டரி சிம்பல், அப்புறம் வந்து ஹப் மீட்டர், இப்படி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பஜாஜ் சேத்தக்கில் பேசஞ்சர் ஃபுட்ரஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. பஜாஜ் சேத்தக்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சுவிட்ச் எல்லாமே அதனோட ஹேண்ட்பாரில் ரெண்டு சைட்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக எல்லா பைக்குகளையும் வர அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சுகளும் இதில் இருக்குது. பஜாஜ் சேத்தக்கில் சார்ஜிங் கேபிள் வந்து ஒரு அடாப்டரோட கொடுத்துருக்கனால இது வந்து இந்த பைக்குக்கு ஒரு சேஃபான சார்ஜிங்கை கொடுக்குது. இதனோட சார்ஜிங் போர்ட் வந்து இதனோட சீட்டுக்கு அடியில் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இதை மாதிரி புதிய விஷயங்களை பற்றி பேசலாம். அது வரைக்கும் உங்கள்டன் உங்கள் ராம். பாய்.